Assalamualaikum, hello everyone, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டேஸ்டியான சிம்பிளான முறையில ஒரு காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி வச்சு ஒரு கறி செய்ய போகிறோம். இது ரசத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, இந்த பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி, இந்த மாதிரி ரைஸ்க்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யறது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது வந்து நம்ம பச்சை பட்டாணி எடுத்துக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி. ஸோ அதனால் நான் வந்து அது தண்ணியில் போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கிறேன். அது ஒரு முக்கால் வைக்காடு, ஒரு 80% வெந்ததுக்கப்புறமா நம்ம காலிஃப்ளவரை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா 1-2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சுடுதண்ணியில் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு உப்பு லைட்டாக போட்டுட்டு இந்த இதை வந்து லைட்டாக, ரொம்ப வேக வைக்கக்கூடாது. சும்மா அந்த பூச்சிங்கெல்லாம் கீழே வர்றதுக்காக நான் இந்த மாதிரி ட்ரிக்கு பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். தக்காளி, 3 தக்காளி, சின்ன சின்ன தக்காளி எடுத்திருக்கேன், 3 தக்காளி எடுத்துக்கோங்க. பூண்டு வந்து ஒரு 4-5 பல்லு கிடைக்கிற மாதிரி பூண்டு எடுத்துக்கோங்க. அதோட 1 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம், இது எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. இதில் வந்து இஞ்சி போட வேணாம், பூண்டு மட்டும் போட்டிங்கனாலே போதும். இதோட சேர்த்து கருவேப்பிலை உங்களுக்கு வந்து, ஏன்னா குழந்தைங்க வந்து எடுத்து போட்டுருவாங்க, நம்ம அதனால் என்னென்னா கொஞ்சம் கருவேப்பிலை தாளிக்க வச்சுருந்தாலும் கொஞ்சம் வந்து இதில் வந்து இதிலே போட்டிருங்க. ஒரு 4-5 கருவேப்பிலை இலை வந்து அதில் போட்டுட்டு அதோட வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் போட்டுக்கோங்க, மிளகு போட்டுக்கோங்க. நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு போட்டிருக்கேன். அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய். இது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கப்புறம் இப்போ தாளிக்க ஆரம்பிக்கணும். கொஞ்சோண்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு ஒரு வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டிங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் ரெடியாக இருக்குது. ஒரு ரொம்ப ரெட்டிஷாக வர வேணாம். ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம், வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இந்த கறியை, அந்த நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து அதுக்குள்ளே நல்லா அந்த பேஸ்ட்டை போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து தண்ணி வேணால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் மிக்சியில் இருக்க தண்ணி அப்படியே அலசி கொஞ்சம் போட்டுட்டேன். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் வந்து நம்ம இந்த காலிஃப்ளவரையும் பச்சை பட்டாணியும் நம்ம வந்து 50% வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் எடுத்து வந்து இதில் போட்டுக்கணும். நல்லா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ண விட்டுருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா பெப்பர் அப்படியே கிரேவியெல்லாம் அப்படியே ஒரு மாதிரியே கெட்டியாக வந்திருக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து அந்த கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் ரசம் சாப்பாடோடையும் தயிர் சாப்பாடோடையும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா உண்மையாலுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.